அதை லைவாக காமிக்கிறோ மை காட் பாருங்க. ஆனால் இது பிடிக்கும் போது பார்த்து பிடிக்கணும், சைடில் மட்டும் முள்ளு கும்முன்னு இருக்கும். என்ன இவ்வளோ பெரிய ஜிலேபியா? ஹலோ கைஸ், நான் ஒகேனக்கல்லேருந்து அருண் பேசுகிறேன். நைட் நேரத்தில் ஸோ ஃபிஷ் ட்ராப் பண்ணலான்னு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் என்னோடய பின்னாடி பாருங்கள், ஃப்ளோவில் நல்லா தான் போயிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒகேனக்கல்ல. ஓகே, இன்றைக்கி நைட்டு போயிட்டு ஒரு ஃபிஷ் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிட்டு ரிலாக்ஸாக வரலாம். ஸோ அந்த விலாகை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட் ஹவுஸ் பக்கம் நான் வந்து இங்கே 1 ஹவர் ஆகுது. உண்மை என் ஃப்ரெண்டு வரல, ஸோ அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். டக்குன்னு ஃபோனே எடுக்க மாட்டான். ஹலோ, ஹலோ டே ராகவா, எங்கடா இருக்க? நான் போட் ஹவுஸ் ஆண்ட உனக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே நீ ஆளை காணோம். வந்துட்டியா? இப்ப நாம புடிக்க போனா எப்படா நாம வர்றது? டே எங்க இருக்க நீ? நான் வந்துட்டேன், ஆல்ரெடி போட் ஹவுஸ் பக்கம் தான். ஓ வந்துட்டியா? ஏடா எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உனக்கு மட்டுமா வேலை இருக்குது? எல்லாத்துக்கும் தான்டா வேலை இருக்குது. சரி ஓகே, இல்லை இப்போ ராமவரத்தில் வந்திருக்காரு போட்மேனு. ஆமாம், மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க போல. மீன் பிடிச்சிட்டு வந்தவங்க பார்க்கல, நம்ம அதை பிரிச்சுட்டு நாம மீன் பிடிக்கும். ஓ, இப்போ மீன் அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? காலையில் வீசி பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. ஓகே, இப்போ அதை பிரிக்க போகிறாங்க. ஓகே கைஸ், நாங்கள் ஆல்ரெடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பிடிச்சி ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை அவங்க ஃபிஷ்ஷை வந்து பிரிக்கிறாங்களாம்மா. அதை லைவாக காமிக்கிற, ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஜிலேபியாகவே இருக்குது. கையில் எடுத்து காமிங்க. அப்படியே அப்படி அப்படி முள்ளு குத்தும்பா. ஏ வெரி டேஞ்சர், கிழிச்சிரு கை. என்ன இவ்வளோ பெரிய ஜிலேபியா? எங்க இப்ப ரெண்டு கையில வச்சிருக்குல்ல? இல்ல இல்ல, மேக்ஸிமம் இது டேம் மீன், டேம்ல தான் பாத்துப்பாங்க. டேம் ஏரியில. ஓகே, இந்த மாதிரி பெருசா கிடைக்கும் வளப்பு மீன். இது ஆத்து மீன். ஆத்து மீன்ல பெருசா கிடைக்கிறது ரேர். ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். ஆனா அந்த ஜிலேபி ஒயிட்டா இருக்கு. ஒவ்வொரு டைம் பிளாக் கலர்ல தானே இருக்கும். தெரியல, வெயில பட்டு வெளுத்துருச்சு போல. என்னடா சொல்றீங்க? யாரு கேட்டடா தெரியுன்ற ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஜிலேபி இருக்கு பாரு, சின்னதா இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல. சூப்பரா இருக்குல்ல? என்ன ஃபுல்லாவே ஜிலேபியே தான் மாட்டுமா? ஏமாமா, ஜிலேபி இந்த வாரம் இப்போ ஃபுல்லாவே இதாக இருக்கு. அரைஞ்சா அந்த மற்ற மீனாக தான் மாட்டுறது இல்லை, அது ஒன்று தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே ஒரு காணாங்கெழுத்தி ஒன்று இருக்குது. ஏன்னா அரைஞ்சா மீன் கஷ்மீர் ரிவர் நெத்திலின்னு சொல்லுவோம்ல. ஆமாம், நிறையா மீனில் நம்ம பேசியிருப்போம். அது இந்த மீன் தானா? ஆமாம், இப்போ இதாட்டு இருக்குது. ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், குழம்பு. சரி ஓகே, ரெண்டு பேரும். அவர் கையில் வச்சுருக்கிறது மட்டும் என்ன ஸ்பெஷலான மீனா? ஸ்பெஷல் மீன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம்ல நம்ம சேனலில். ஆமாம், அந்த அக்கா இப்போ இப்படி திருப்பி இப்படி திருப்பி சிவப்பு கலர் காட்டை. ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. எழுதி தான் ஜிலே போய் கூட்டு திருப்பி வீடு அப்படி இப்படி அடி போட்டிங்களா? அதனால தான் அப்படி ஆகிடுச்சு. ஆமாம், அடி போட்டு தான் பிடிச்சிருக்கேன். இருக்க தலைமலைன்ற மாதிரி வயிற்று. இதே மாதிரி இதே சைஸில் தான் பார்த்தோம் நம்ம ஷார்ட்ஸில். அந்த அம்மா கிட்டே மீச கெளுத்தி. ஆனால் இது கேஜி 8 எவ்வளோ போகுது? கட்ட முள் கட்டுறது இது சாணி கட்டுறது போட அவ்வளோ வைக்கல. கேஜி எவ்வளோ போகுது? 250 தான் சேம். அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் 252. இது ஹாஃப் கேஜி 250 வரும். ஓகே, கேஜி 500 பார்க்கலாம். இது ஹாஃப் கேஜி வந்து 250. இப்போ கிடைக்க ரேராக இருக்குல்ல. ஆஹா,
சோனாங்கழித்தி தான் இதுக்கு பேர். சோனாங்கழித்தி ஆனால் செந்தண்ணி வரும்போது மீன்ஸ் தண்ணி அதிகமாக இருக்கும்போது இந்த மீன் நிறைய ஏறும். இது ஏறுச்சுன்னா அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ மீன் இந்த மீன் கிடைக்காதனால இந்த மீனோட ரேட் அதிகமாக இருக்கு. அவங்க பயங்கரமா புடிச்சிட்டு வந்தாங்க. நிறையவே புடிச்சிட்டு வந்தாங்க. சோ நாம வந்துட்டு இந்த மாதிரி புடிப்போமா? தூண்டி ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா? என்னோட பாக்கெட்ல தான் இருக்கு. இது என்னது இது? ஆ ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், ஹூக்ஸ் வந்து ரெண்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரெண்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு தான் இப்போ ஃபிஷ் ட்ராப் பண்ண போகிறோம் சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ மீனுக்கு ஃபுட்டு தேவை. இப்போ மண்புழு தோண்டணும். ஓகேவா? இப்போ போயிட்டு நாம மண்புழு தோண்ட போகிறோம் சரியா? அதான் குச்சி ரெடி பண்ணுப்பா. குச்சி ரெடி பண்ணி தான் மண்புழு தோண்டணும். ஓகே, இப்போ நம்ம குச்சி எங்கே இருக்குன்னு தேடு. நம்மளுக்காகவே யாரோ கம்பியெலாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கம்பியை பார்த்துடு, வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம். ரிட்டர்ன் போட்டுடலாம், பரவாயில்ல பரவாயில்ல. இல்லைன்னா மறுகையாக பண்ணிவிடுவார். டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் குச்சிக்கு பதிலாக ஒரு கம்பியை கிடைச்சிருச்சு. ரிட்டர்ன் அங்கேயே போடணும். அது ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இப்போ மண்புழு வந்து தோண்டணும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, எந்த இடத்துல தோன்றுறது? ரிவர் சைட்லேயே போயிடலாம். சாக்கடை பக்கம்லாம் போக வேண்டாம். இல்லைப்பா, சாக்கடை பக்கத்தில் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. காய்ஸ், இப்போ சாக்கடை பக்கத்துலாம் தான் போயிட்டு நாங்கள் மண்புழு தோண்டணும். கொஞ்சம் அக்வார்டாக தான் சீனாக இருக்கும். லைட்டாக காமிக்கிறோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ராவா, ஆக்சுவலி பிளேஸ்க்கு வந்துட்டோம் மண்புழு தோன்றதுக்கு. ஆ, இந்த இடத்துல தான் சேம். ம், உக்கார் கீழே உக்கார். ஓ, ஃபர்ஸ்ட் எடுத்துனா மாட்டிடுச்சா? எங்கே காமிங்க? வாவ், பெருசா மாட்டிடுச்சு. பெருசா மாட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நான் வரேன். இதை ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு புழு தோண்டிட்டு அப்புறம் நம்ம வரோம். பை. ஓகே, இது போதும்ல? போதும் நினைக்கிறேன். என்ன ஒரு பத்து மீனாக பிடிக்க போகிறோம். பிடிச்சா ஒரு மீன், இல்லைன்னா ரெண்டு மீன், அவ்வளோதான். முடிடா பிடிக்கிறேன்னு சொல்லுடா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? இதை பிடுறாத கான்ஃபிடென்ட் மச்சி, கான்ஃபிடென்ட் மட்டும் விடக்கூடாது. ஓகேவா காய்ஸ், இப்போ நாங்கள் ஆக்சுவலி வந்து மண்புழு தோண்டிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டு பிடிக்க போகிறோன்னா, தொங்கு பாலத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய நைட் நேரத்தில் கொஞ்சம் இறை தேடி வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நாம் வந்து ட்ராப் பண்ணோம்னா கண்டிப்பாக பிடிச்சிடலாம் சரிங்களா? மாட்டிடும். வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. கிடைக்குமான்னு தெரியலையே. போலாம், கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளேஸ் நெருங்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இந்த ராக்ஸில் தான் நாங்கள் நடந்து போனோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா இந்த இடம் எப்பயுமே வந்து ஃபுல்லாக ராக்ஸாக தான் இருக்கும். ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக ராக்ஸாக தான் இருக்கும். அதில் பார்த்து பத்திரமாக நடந்து போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட காலுக்கு கண்டிப்பாக அடி விழுந்துடும். ஓகே, நான் கீழே காமிக்கிறேன். ரொம்ப பெரிய பள்ளமாக தான் இருக்குது. சரி, நீ கீழே இறங்க, கமான். இப்படி இறங்கி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்கலாம் சரியா? பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். புரியல? அதான் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. எப்பயுமே நாம் ஜம்ப் பண்ணுவோம்ல. அம்மா, எவ்வளோ பெரிய பள்ளம். ரெடியா?
ஏய் என்னப்பா இது ரொம்ப பெருசாகிற மாதிரி தெரியுது. ஓய்யோ அம்மா சான்ஸே இல்லைல்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எடுத்துட்டியா இல்லையா? நான் எடுத்துட்டேன். குழு இருக்குல்ல கட்டவே தெரியாது, இந்த ஈயெல்லாம் வந்து போட தெரியாது, இந்த முள்ளும் கட்ட தெரியாது. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் கட்டி கொடுத்தான். இதே ஊர்ல தான் இருக்கேன், பட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாமே கொஞ்சம் வெளியில படிச்சுட்டு ப்ளஸ் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதனால் அவ்வளோ மீன் பிடிச்சலாம் நான் பழகலை. பிடிச்சி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது டைம் பாஸ்க்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். பெருசாக நாங்கள் ஃபிஷ் ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வரல. ஒரு சும்மா அப்படியே ஒரு விளாக் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கும் இதை இந்த அட்வென்ச்சரான பிளேஸையும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகேங்களா? அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு தூண்டி முள்ளாம் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பிரிச்சுக்கணும். போதுமான லாங் டிஸ்டன்ஸ் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் பிரிச்சுக்கிறேன். அந்த பின்னாடி பெயின்ல என்னடா ஒரு சத்தம் வருதுன்னு பாக்குறீங்களா? என் ஃப்ரெண்டு தான் அதை பேசிட்டு இருக்கான். இவர் பேர் தான் ராகவன். சரிங்களா? இவர் பேர் தான் ராகவன், என்னோட ஃப்ரெண்டு. நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். புழு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கு. கொஞ்சம் இந்த கோக்கர் இதெல்லாம் கொஞ்சம் அக்வார்டாக தான் இருக்கும். ஏதோ சலிச்சுக்கோங்க, சகிச்சுக்கோங்க, மாற்றி சொல்லிட்டேன். இந்த புழு எதுக்காக போடுறோன்னா, ஜிலேபி மீனுக்கு வந்து இந்த புழு தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பிடிச்சப்ப என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஜிலேபி மீனுக்கு இந்த மண்புழுனா ரொம்ப இஷ்டமாக, அதனால் சீக்கிரமாக கொத்திடும். அதுக்காக தான் நான் இந்த புழுவெலாம் வந்து மண்புழுவை ரிஸ்க் எடுத்து தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? கரெக்டு தான், வாங்கிட்டு போயிடலாம். இப்போ ஆல்ரெடி நாம பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, இதுவரையும் நாம ட்ரை பண்ணல. சரி, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணல. ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு நைட் நேரத்தில் இதை எடுத்து அப்படியே அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நானும் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டேன். நைட் நேரத்தில் இது ஆல்ரெடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக மழை பெஞ்சிச்சு, அதுலேருந்து பூச்சிங்க இப்போ ஓவர் ஆகிடுச்சு. லைட்டு வந்தாவே பூச்சி ரொம்ப அடிக்குது. ஓகே காய்ஸ், நான் இப்போ ஓரளவு நான் கோத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போ நான் கோத்துட்டேன். இப்போ நாம் ஃபிஷ் ட்ராப்பு பண்ணலாம். சரிங்களா? ஓகே, போடலாமா? வாங்க பக்கத்தில் வாங்க, இங்கே நின்றுக்கும். இது வேற ஒன்று இந்த நேரத்தில் தான் மாட்டோம். போதுமான இது கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். விட்டுக்கலாம், ஏன்னா ஐ திங்க் கொஞ்சம் லாங்காக தான் போகும். அந்த அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த மூளையில் தான் போனோம், அங்கே தான் ஜிலேபி நிறைய பார்த்தேன். இந்த கார்னர் போடலாமா, அந்த கார்னர் போடலாமா? இங்கே விழுந்துருச்சே. சரி ஓகே, இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சத்தியமாக பூச்சி தான் ஓவர், இங்கே தான் இருக்கு. ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, அப்படி தான் தெரியும். இங்கே எதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. ம், காய்ஸ்
நான் போட்ட உடனே ஒரு அரை கிலோவில் ஜிலேபி மாட்டும்னு நினச்சேன். வழக்கம் போல் எங்கள் ஊரில் இந்த குளிச்சுட்ட உடனே துணியெல்லாம் ஆற்றுல தூக்கி எஞ்சிருவாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய இதில் பாருங்கள், துணி தான் மாட்டியிருக்கு. ஷாக்கிங் மூமெண்ட்டு. இங்கே பாருங்கள், பெரிய மீனாக இருக்கு போல, ரொம்ப ரொம்ப பெரிய மீன். இங்கே பாருங்கள், போட்ட உடனே எங்களுக்கு சேரி தான் மாட்டியிருக்கு. எவ்வளோ போங்க இந்த மீன் பார்த்தீங்களா? ஐ திங்க் இதே ஒரு 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இப்படி மாட்டினா நாங்கள் என்ன காய்ஸ் பண்ணுறது? இதுக்கு தான் எல்லோரும் வந்து குளிச்சுட்டு இப்படி போட்டு போயிடுறாங்க. இப்படி வந்து ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. போட்ட உடனே மீன் மாட்டுன்னு பார்த்தா சேரி மாட்டுது. இது எப்படி எடுக்கிறது? போன உடனே சேரி மாட்டிக்கிச்சே பாரு. அது புழுவு கூட காணோம், எங்கே எஸ்கேப் ஆச்சுன்னு தெரியல. ஆமாம், பார்த்து தான் எடுக்கணும். என்னப்பா இது, நம்மளுக்கு வந்த சோதனை. வச்சு செய்தே நம்மளைய, மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. ஐயோ, ஜிலேபி பிடிக்கணும்னு போனா நம்மளுக்கு வச்சு செய்தே நம்மளைய. மேல எடுக்கிறேன் காய்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி போடாதீங்க. ஒரு மீன் கூட என்னால் பிடிக்க முடியறதில்ல. இது ஒரு அவேர்னஸாகவே பாருங்க, எவ்வளோ துணி. ஷிட், ஓகே, ட்ரை அகைன், திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். நான் பிஃபோர் வந்து போட் ஹவுஸில் பிடிச்ச மாதிரி சோனாங்கிழித்தி தான் எனக்கு மாட்டியிருக்கு. கமான், சான்ஸே இல்லை. வாங்க, உனக்கு இதுக்கு சென்டிமெண்ட் போலக்குது. போன இதுலேயும் அப்படி தான் மாட்டுச்சு. ஆமாம், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, கமான், நீங்கள் பார்த்தீங்கள, இருங்க இருங்க, இரு இரு, இதே மூஞ்சில் அடிக்குது, ஃபுல்லாக பூச்சி. இங்கே பாரு, இங்கே பாரு காய்ஸ், பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் சோனாங்கெழுத்தி. சின்னதாக இருக்கு, நாம முன்ன போட் ஹவுஸில் பார்த்தது அது பெருசு, இது அதை விட சின்னது, குட்டி. ஓகே, கழட்டிட்டு நம்ம பெரிய மீன் பிடிப்போம். ஓகேங்களா, இருங்க இருங்க. ஏ ஏ காய்ஸ், மாட்டிடுச்சு. ஓ, திரும்ப சோனாங்கெழுத்தி, திரும்ப சோனாங்கெழுத்தி. என்ன எனக்கு சோனாங்கெழுத்தியாகவே மாட்டுது, சான்ஸ் இல்லை. ஆனால் இது பிடிக்கும் போது பார்த்து பிடிக்கணும், சைடில் மட்டும் முள்ளு கும்முன்னு இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இதே சுற்றுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், இல்லைன்னா போயிடும். அப்படியே ஓகே, காய்ஸ் ஒன்றுத்தையும் ரிப்பீட் காமிக்கல. இன்னொன்று பிடிச்சாச்சு, இப்போ இதே ரெண்டாவது இதே சோனாங்கிழத்தி மாட்டியிருக்கு. காய்ஸ், கடைசியில் எனக்கு இந்த ரெண்டு சோனாங்கிழத்தி தான் மிச்சமாக இருந்தது. நான் ஆல்ரெடி தொங்கு பாலத்தில் தான் நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எதுவுமே மாட்டல, என்னன்னு தெரியல. புது தண்ணி வந்ததுனால தான் எதுவும் மீன் சிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு கேளுத்தையும் கொண்டு வந்துட்டு போட் ஹவுஸில் வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துலயாச்சும் ஃபிஷ் ட்ராப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, புழுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு, மண் புழுவும். ஓகே, இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வாரம் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது, தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணலாம். சரி, மீன் பிடிக்கலான்னு போனேன், சரி அந்த இடத்துலையும் ஃப்ளோ நல்லா இருந்ததுனால சரி இதையும் ஒரு ஸ்டேட்டஸாக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்து ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஏன்னா பீப் சவுண்டு கேட்டுருச்சு திடீர்னுட்டு. அந்த மைக்கில் வந்து ரொம்ப சார்ஜர் வந்து லோ டவுன் அடிச்சாடுக்குது, அதனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இனிமேட்டு தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது, ஏன்னா மீன் பிடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் சாரி மாட்டிடுச்சு, சாரி மாட்டி தூண்டியே அந்துருச்சு. ஓகே, ஏன்னா இது தெரியாமல் நான் வேறு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அந்த தூண்டியே அத்துருச்சு எனக்கு. பார்த்தீங்களா, நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கு என் பக்கத்தில் வர ஆல்ரெடி இன்னொருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார், அவருக்கு திடீர்னு என்னென்னு லக்காக என்னன்னு தெரில, மீன் ஃபுல்லாகவே நல்லா மாட்டுச்சு. அதையும் நான் இப்போ ரிவ்யூ பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். இதில் அங்கே பாருங்கள், ஒருத்தர் மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராருங்களா. இந்த மீனுக்கு பேர் தான் பஞ்சலன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து நல்லாவே நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும்,
சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அது வேறு மீன் பிடிக்கிறோம், வலிக்கி வலிக்கி எல்லாம் கீழே விழுவுது, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இதோட உங்களுக்கு இந்த விலாக் முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன கடைசியில் இந்த வாய்ஸ் வந்து ஸ்டக் ஆனதுனால இப்போ வாய்ஸ் ஓவராக கொடுக்குறதா இருக்குது. பட் தேங்க்யூ காய்ஸ், பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.